வாடிவாசல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வெற்றிமாறன் அஜித் கூட்டணி அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தேர் திருவிழா மாதிரி இருக்கும் தம்பி. படத்தோட தயாரிப்பாளர் நான் தானே, நான் சொல்லணுமா அல்லது வேறு வெளியே இருக்கிறவங்க சொல்லணுமா இந்த படத்தை பற்றி? இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க, யார் டைரக்டர், எப்போ நடக்கும், எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்றது யார் சொல்லணும்? ப்ரொடியூசர் தானே சொல்கிறேன், ப்ரொடியூசர் நான் சொல்கிறேன். இந்த படம் சிறப்பாக முடிஞ்சு வெற்றிமாறன் இயக்குறாரு, படம் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இருந்த நெருக்கடியை வந்து அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். என்னென்னா, லியோவில் எனக்கு அதுதான் நடந்தது. செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை பற்றி சொல்கிற எல்லா குறைகளையுமே நான் ஒத்துக்கிறேன். 2023 பெஸ்ட்டு படம் வந்து ஜெயிலர் தான் அப்படின்னு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு சூப்பர் ஸ்டார்னு அடிச்சிங்கனாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றத பார்க்கலாம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தர். சினிமா அப்டேட் பேசி கொஞ்சம் நாட்கள் ஆயிட்டு. ஆமாம். ஜெயிலர் பேசி ரொம்ப நாட்கள் ஆயிட்டு. ஆமாம். இப்போ ஜெயிலரை பேச வேண்டிய நேரம். கூகுள், அமேசான் எல்லாமே பாராட்டு மலை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். அது என்ன அந்த பாராட்டு? இது வருஷத்தோட கடைசி மாதம். கிட்டத்தட்ட நம்ம இந்த வருஷத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஜெயிலர் பற்றி பேச ஆரம்பித்தோம். அது வந்து இந்த வருஷம் பூரா நான் ஜெயிலர் பற்றி நிறைய நம்ம வீடியோக்கள் பேசியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்த ஆண்டில் அந்த கூகுள் தேடுபொறியில் அதிகம் தேடப்பட்ட படங்கள் அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அது ஜெயிலர் வந்து முக்கியமான இடத்துல இருக்குது. ரஜினிகாந்தோட ஜெயிலர். நீங்கள் கூகுளில் போயிட்டு சூப்பர் ஸ்டார்னு அடிச்சிங்கனாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றத பார்க்கலாம். அதே போல் தலைவர் நடித்தாலும் தலைவர் ஜெயிலர், தலைவர் 170, தலைவர் 171, அதுதான் வரும். ஜெயிலர் நடித்தாலும் ரஜினிகாந்த். ஆமாம், ஜெயிலர் நடித்தா ரஜினிகாந்த்னு வரும். அந்த அளவுக்கு வந்து அதிகமாக தேடப்பட்டிருக்கு. அதை கூகுள் நிறுவனம் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே வந்து வெளியிருக்காங்க. ரஜினிகாந்தால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு போட்டுட்டு அது கீழே வந்து இந்த விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒரு காலம், அதாவது நீங்கள் 2007 சிவாஜி படம் ரிலீஸ் ஆன டைம் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் வந்து அந்த பத்திரிகைகள் நிறைய ரஜினியை மையப்படுத்தி நிறைய வந்து ஒரு சும்மா பஞ்ச் டைலாக்ஸ் மாதிரி நிறைய வந்து வெளியிடுவாங்க. அப்போல்லாம் அது ஒரு ட்ரெண்டாகவே இருந்தது. அதாவது ஒரு ரஜினியை மையப்படுத்தி ஜோக்ஸ் மாதிரியும் சரி, அல்லது ஒரு பஞ்ச் டைலாக் கார்ட்டூனிக்காக பண்ணுவாங்களா, ஆமாம், இவரால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும். அதாவது எப்படின்னா, ரஜினிகாந்த் ஃபாலோஸ் ட்விட்டர் அப்படின்னு இருக்கணும் இல்லையா, அதானே இது. ஆனால் ட்விட்டர் என்ன போட்டேன்னா, ட்விட்டர் ஃபாலோஸ் ரஜினிகாந்த்னு போட்டான். இந்த மாதிரியான பஞ்சஸ் வந்து நிறைய அந்த 2007 ஒரு எந்திரன் வந்த காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த பாணியில் வந்து கூகுள் இதை போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு சாதனை என்னென்னா, இந்த படம் ஜெயிலர் அமேசானில் வந்து 2023 அதிகம் பார்க்கப்பட்ட படம் அப்படிங்கிற பெருமை அது கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து அமேசான் நிறுவனமே சென்னையில் மிகப்பெரிய ஹோர்டிங் ஒன்று வச்சு 2023 பெஸ்ட்டு படம் வந்து ஜெயிலர் தான் அப்படின்னு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதில் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் வந்து கலாநிதி மாறன், சன் பிக்சர்ஸோட அதிபர் கலாநிதி மாறன் சொன்ன ஞாபகம் இருக்கும். ரஜினிகாந்துங்கிறவர் வந்து ரெக்கார்ட் பிரேக்கரோ அல்லது அவங்க ரெக்கார்டை முறியடிக்கிறது அந்த மாதிரியான ஆள் கிடையாது. ஆல்வேஸ் ஈ இஸ் த ரெக்கார்ட் மேக்கர், ரெக்கார்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு அந்த படத்தோட வசூல் அப்படின்ற இதில் மட்டும் கிடையாது, எல்லா வகையிலையும் வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த படம் ரெக்கார்ட் மேக்கராகவே வந்து அவரை கூகுளும் அமேசானும் அதை இது பண்ணிட்டாங்க. ஆமாம், கூகுளை விட வேறு என்ன சொல்லணும். அதனால் வந்து நம்ம இந்த படம் வந்து யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு, எந்த படத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் வசூல், அந்த படத்தோட குவாலிட்டி, அந்த படம் செய்திருக்கிற சாதனைகள், இந்த படத்தை பற்றி அதர்ஸ் மற்ற இவங்க பேசுகிற அந்த விதம், இது எல்லாத்துலேயுமே வந்து இணையற்ற ஒரு படமாக ஜெயிலர் வந்து ஆசை தீர தீர பேசிட்டோம். அது இன்னொன்று, ஜெய் இப்போ கூகுள் சொல்லுச்சு இல்லையா, அதிகம் தேடப்பட்ட ஒரு படம் ஜெயிலர்ன்ட்டு. அதே மாதிரி வந்து இந்த வலைத்தளம் இருக்குல்ல, யூடியூப் காணொலி அந்த தளத்தில் அதிக அளவு ஜெயிலர் பற்றி வீடியோ போட்ட தளம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஓஎச் சினிமாவாக தான் இருக்கும். தாராளமாக வந்து நம்ம இதை டிக்ளேர் பண்ணலாம். அப்புறம் இதை பற்றி பேசும்போது இந்த 171
அதுக்கான வேலைகள் தீவிரமாக நடக்கிறது மாதிரி தெரியுது. ஆமாம், ஏன்னா டிஸ்கஷன் அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சோசியல் மீடியாவில் வெளியில். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் சோசியல் மீடியா மட்டும் இல்லை, நான் செல்ஃபோனை கூட வந்து தொட போகிறதில்ல கொஞ்ச நாளைக்கு. அது வரைக்கும் வந்து படத்தோட ஸ்கிரிப்டை பக்காவாக பண்ணணும். ஏன்னா வந்து அவருக்கு இதுக்கு முன்னே படங்கள் பண்ணும்போது அவருக்கு இருந்த நெருக்கடியை வந்து அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். என்னென்னா ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க, அல்லது இத்தனை தேதிக்குள்ளே கொடுத்தாகணுன்ற ஒரு கட்டாயம் எனக்கு வந்துடும். அப்படி வரும்போது வந்து என்னால் பல விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். லியோவில் எனக்கு அதுதான் நடந்தது. செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை பற்றி சொல்கிற எல்லா குறைகளையுமே நான் ஒத்துக்கிறேன். அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் சரியில்லாமல் போனது உண்மை தான், அது பல பேர் திருப்தி இல்லை அப்படிங்கிற உண்மை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி குறை வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த சோசியல் மீடியா அல்லது ஃபோன்ஸு மற்றவங்களால் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு இடத்துல இருந்து வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல திறமையான இயக்குநர்கள் பலர்கிட்ட வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி கேட்டிருக்காருன்னு, அதாவது அவர் சொன்ன அவருடைய வார்த்தைகளை சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி ஒரு படம் இந்த ஜேனர் இது வரைக்கும் தமிழ்லேயோ அல்லது மற்ற மொழிகள்லேயோ வந்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம் தான். ஆனால் ஆக்ஷன் ஓரியன்ட்லே இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஃபியர்ஸான காட்சிகள் வந்து இந்த படத்தில் இடம்பெறும் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்கார். அதனால் அந்த ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்காரு அவர் ஆரம்பத்திலே. ஆமாம், அப்புறம் விடாமுயற்சி வந்து பரபரப்பாக ஷூட் போயிட்டுருக்கு. ரெண்டாவது முறையாக அவங்க வந்து அசர்பைஜானில் போய் ஷூட் பண்ணுறாங்க. ஆமாம், டிசம்பரில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அதோடைய அப்டேட் என்ன? வேறு இன்னும் 40 நாள் இருக்குது அந்த படத்தோட ஷூட்டிங்கு. அது 3வது கட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் இந்த ப்ராசஸ் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த படத்தோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. எப்படின்னா படத்தோட டிவி ரைட்ஸை சன் டிவி வந்து வாங்கியிருக்காங்க. தொலைக்காட்சி உரிமம் சன் டிவிக்கு போயிருக்கு. அதே போல் அந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு. இரண்டு நிறுவனங்களுமே வந்து இந்த இரண்டு உரிமைக்காகவும் ஒரு 250 கோடி ரூபாய் வரைக்கும் அது பிஸ்னஸ் ஆகிருக்குதா சொல்கிறாங்க. இந்த படம் பற்றிய எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஒரு சின்ன ஃபோட்டோ தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் இருந்து இதையும் தான் விடாமுயற்சி எல்லோரும் கைவிட்ட நிலையிலும் நம்ம தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போது அது பிஸ்னஸ் வரைக்கும் வந்துருச்சு. எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாததுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய விலைக்கு போயிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இன்னும் தியேட்ரிக்கல் ரைட்ஸு அதே போல் வெளிநாட்டு உரிமைகள் இதெல்லாம் வரும்போது வந்து அந்த படம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து எல்லோரும் இதில் ஏற்படுத்தும். இப்போ வந்து இடையில ஒரு பேச்சு தொடங்கியிருக்கு, என்னென்னா வெற்றிமாறன் அஜித் கூட்டணி அப்படின்னு. அது வெற்றிமாறன் அஜித் கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக வராமல் எதையும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரம் ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட படத்தை சொல்லி இந்த படத்துலேருந்து வந்து ஒரு நடிகர் போயிட்டாரு, அதுக்கு பதில் அஜித் வர்றாரு, வெற்றிமாறன் இந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாரு, அஜித்தை வச்சு பண்ணுறாரு, அப்படியான வதந்திகள் வருது இல்லையா? வாடிவாசல் தொடர்பாக தான் இருக்குது. ஆமாம், அது வாடிவாசல் பண்ணுறதா இருக்கு அவர், அதனால தள்ளி போகுமோ அப்படின்னு அதை பற்றி பேசுவோம். ஆமாம், ஆனால் அந்த இது எதுவுமே உண்மை இல்லை. ஆக்சுவலாக வந்து வாடிவாசல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். வாடிவாசல் படம் நிச்சயமாக வந்து நடக்குது. விடாமுயற்சி மாதிரி தான், நம்ம சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அந்த படம் நிச்சயமாக நடக்கும். எப்படி நடக்கும், எப்படி ரிலீஸ் ஆகும்னா, அந்த படத்தினோட தயாரிப்பாளர் அண்ணன் கலைப்புள்ளி தானு அவர்கள் வந்து இப்படி சொல்கிறார், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தேர் திருவிழா மாதிரி இருக்கும் தம்பி, இதை வந்து குறித்து வச்சுக்க, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, படத்தோட தயாரிப்பில் நான் தானே, நான் சொல்லணுமா அல்லது வெளியே இருக்கிறவங்க சொல்லணுமா அந்த படத்தை பற்றி? இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க, யார் டைரக்டர், எப்போ நடக்கும், எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்றது யார் சொல்லணும்? ப்ரொடியூசர் தானே சொல்கிறேன். ப்ரொடியூசர் நான் சொல்கிறேன், இந்த படம் சிறப்பாக முடிஞ்சு இது ரிலீஸ் ஆகப்போ தமிழ்நாடே வந்து தேர் திருவிழா மாதிரியான ஒரு காட்சியை பார்க்க, இந்த படத்தோட வெற்றியை வந்து இந்த உலகமே கொண்டாடும் அந்த அளவுக்கு இருக்கும், எழுதி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தானு அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதைத்தான் எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான், ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சொல்கிறது. ஏன்னா இந்த படத்தோட தலைப்பு நம்ம தமிழர் கலாச்சாரத்தோட ஒரு பிரதிபலிப்பு வாடிவாசல்ன்றது. அதுவும் இல்லாமல் அந்த நாவல் வந்து அவ்வளோ அருமையான ஒரு நாவல், அதை பேஸ் பண்ணி ஒரு படம் உருவாகுது. அதில் சூர்யா மாதிரியான ஒரு நடிகர் வந்து நடிக்கிறாருன்னும் போது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? இப்போ இவங்க எல்லாரும் வந்து இந்த படம் இல்லை, இதில் அவங்க நடிக்கிற இவங்க நடிக்கல, அல்லது அமீருக்காக வந்து சூர்யா கழட்டி விட்டார், இந்த மாதிரிலாம் பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு சிதைக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் அது. ஸோ இது வந்து அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் காசிப்பு தாங்கிறது தயாரிப்பாளர் கிளியர் பண்ணிட்டார். இந்த படம் நடக்குது, சூர்யா நடிக்கிறாரு, வெற்றிமாறன் இயக்கிறாரு, படம் ரிலீஸ் ஆகுது, அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அது. இதுக்கு அடுத்த விஜய் 68
இதில் வந்து புதிய நடிகர்கள் யாரும் உள்ள வந்திருக்காங்களா எப்படி? ஆமாம், இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்குன்னா இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கிச்சா சுதீப் கன்னட நடிகர் நம்பர் ஒன் நடிகர் கன்னடத்தில், அவர் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு படத்தை வெளியிட்டிருக்கார். அவரும் வெங்கட் பிரபு இருக்கிற மாதிரி வெங்கட் பிரபுவோட இணைவதுன்னு நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த வாய்ப்புக்காக நான் பல ஆண்டுகள் காத்திருந்தேன். கிச்சா சுதீப் வந்து விஜயோட இன்னும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு தளபதி 68ல். அதை வந்து ரொம்ப பெருமையாக வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல் வந்து இன்னும் இரண்டு நடிகைகள் ஏற்கனவே இவானா அதில் வராங்கன்னு சொல்லியிருந்தோம், இன்னும் ஒரு நடிகை வந்து அதில் வந்திருக்காங்க. நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து அப்படி வந்து பரவி கிடக்கிற கூட்டம், உண்மையான நட்சத்திர பட்டாளம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். அவ்வளோ பேர் இருக்காங்க, எதிர்பார்ப்பையும் அது அதிகப்படுத்தி இருக்குது. ஆமாம், அதாவது சில படங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ லியோவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுல்ல, அது வந்து ஒரு எதிர்மறையான எதிர்பார்ப்பு, நெகட்டிவ். அது முழுக்க அது ஒருவேளை நல்லா போனால் போகலாம், அதர்வைஸ் விழுந்தால் அவ்வளோதான், மரணடிங்கிற மாதிரி தான் அந்த படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு. பட் இந்த எதிர்பார்ப்பு பாசிட்டிவான வேலை, ரொம்ப ப்ளசண்ட்டாக. இப்போ கேட்கும் போதே வந்து இந்த நடிகர் மோகன் இருக்கார், பிரசாந்த் இருக்கார், பிரபுதேவா இருக்கார், கிச்சா சுதீப் இருக்கார், அர்ஜுன் இருக்கார், எவ்வளோ பேர், இவங்க எல்லாருமே வந்து நம்மை கவர்ந்தவர்கள் தான். எந்த வகையிலையும் வந்து எதிர்மறையான ஒரு வைபை ஏற்படுத்தாத நடிகர்கள் அவங்க. அதனால தான் கேட்கும்போது நல்லாயிருக்கு. இவங்கெல்லாம் ஒரு படத்தில் இருக்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் அதிக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஆமாம், நிச்சயமாக. அப்புறம் லால் சலாம் சாங் வந்திருக்கு. ஆமாம், அது எப்படி? அது ஏ ரஹ்மான் வந்து அந்த டீசருக்கு ஒரு மியூசிக் போட்டிருந்தார்ல, அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இரண்டாவது டீசருக்கு ஒரு மியூசிக் போட்டிருந்தார், அந்த ஒரு தொழுகைக்கான ஒரு இசை மாதிரி, ரொம்ப நல்லா இருந்தது, கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினிகாந்தோட அந்த தோற்றம், அவர் தொழும்போது அந்த ரஹ்மான் வாய்ஸில் வர்ற அந்த இசை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து விட்டுருக்காரு. நம்ம அப்படியே பழைய அந்த காலத்து கூட்டு போகிற மாதிரியான ஒரு பாட்டு, ஒரு திருவிழாவுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வை வந்து அந்த பாட்டு கொடுத்துருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஏஆர் ரகுமான் இந்த பாணியில் ஒரு பாட்டு போட்டிருக்கார். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து இன்னும் பெரிய வரவேற்பு வந்து அந்த பாட்டு கிடச்சிருக்கலாம். இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பார்வைகள் வந்து இன்னும் கூட அதிகமாக அந்த பாட்டு, மழை வெள்ளம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் மேபி அதனால கூட இருக்கலாம். நிறைய இடங்களில் டவர் இல்லை, மக்களால் பாதி தமிழ்நாடு வந்து மூழ்கி இருக்கு, அதனாலையும் கூட இருக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.